Welcome to Recipes in Maybe. இன்னைக்கு நம்ம பாவக்காய் வறுவல் செய்ய போறோம். பாவக்காயினாலே கசப்பு தான் அதனோட சிறப்பு. ஆனா ஒரு சிலர் கசப்பு இல்லாம பாவக்காய் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இப்போ இந்த பாவக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ரெண்டு பாவக்காய் எடுத்திருக்கேன். முதல்ல பாவக்காய இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு கப் தண்ணி, ரெண்டு ஸ்பூன் உப்பு. இதுல இந்த பாவக்காய ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். நாம இப்போ பாவக்காய் வறுவலுக்கு தேவையான மற்ற பொருளை பார்க்கலாம். பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று, பொடியா கட் பண்ண மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வெல்லம், புளி இந்த அளவுக்கு, உப்பு தேவையான அளவு, கடுகு அரை ஸ்பூன், ஆயில். பாவக்காய் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாவக்காய் அரை மணி நேரம் உப்பு தண்ணியில ஊறிடுச்சு. பெரிய புளிஞ்சு எடுத்துடலாம். இன்னொரு கப் தண்ணி ஊற்றி அலசிடலாம். பானில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடணும். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், பாவக்காய சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். புளி கரைச்சத சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெல்லம் அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. இறக்கிடலாம். கருவேப்பிலை போட்டு கசப்பில்லாத ருசியான பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.